Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சென்ட்ரல் செல் போர்டில் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் அவைலபிள் இருக்கு, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிங்க, உடனே கூட அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கலாம். சென்ட்ரல் செல் போர்ட் ரெக்ரூட்மெண்ட் 79 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கனைசேஷன் நேம் சென்ட்ரல் செல் போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மத்திய அரசின் வேலை வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 79 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போன்று ஜாப் லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேகன்சி பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் சிக்கான வேகன்சி 3 வேகன்சி, சயின்டிஸ்ட் பிக்கான வேகன்சி 59 வேகன்சி, அதே போன்று சயின்டிஸ்ட் பிக்காக 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட்க்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு 2 வேகன்சி அவைலபிள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 79 வேகன்சி அவைலபிள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் சிக்கான வேகன்சிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் இன் சயின்ஸில், வந்து அவர் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸில் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போன்று சயின்டிஸ்ட் பிக்கான வேகன்சிக்கும் பேச்சுலர் டிகிரி ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு, அப்படி இல்லனா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ்ல வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்காங்க. அதே போன்று அசிஸ்டன்ட் டெக்னிக்கலுக்கான வேகன்சி பேச்சுலர் டிகிரி வித் 50% வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிதான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுல வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜாலஜி, பாட்டனி, அக்ரிகல்ச்சரல், இது போன்ற கெமிஸ்ட்ரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் அசிஸ்டன்ட்டுக்கு 30 இருக்கணும், சயின்டிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் சிக்கு வந்து 40 இருக்கணும் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. சம்பளம் சயின்டிஸ்ட் சிக்கு 67,000 இருந்து 2,08,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட் பிக்கு 56,000 இருந்து 177,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம். அசிஸ்டன்ட் டெக்னிக்கலுக்கு 35,000 ரூபாயிலிருந்து 112,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ், ரிட்டன் எக்ஸாமினேஷன், அடுத்த இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கு எப்படி அப்ளை பண்றது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வழியாக தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் வழியாக அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான கடைசி தேதி 30 ஜூலை வரைக்கும் கடைசி தேதி வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லயே எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அவங்களோட ஹோம் பேஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி டேரக்டாகவே நம்ம என்ன பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ டேரக்டாகவே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு கூறாங்க. இதற்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆன்லைன் வழியாக மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டடாகவும் குவாலிஃபைடாக இருக்காங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாகவும் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.